Father-in-law, Sri Kothamangala Vishwanathan, because of whom I am doing what I am doing here today. Radhe Krishna. Raja Sid Bhishma Ko Nama Vidarbhadipatim Maham. Raja Sid Bhishma Ko Nama Vidarbhadipatim. மகாராஜா வந்து சுக்கபிரம்ம ரிஷி கிட்ட கேக்குறாராம், எனக்கு வந்து ருக்மிணியோட கதையை சொல்லுங்கோளே அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறார். அந்த கதைக்கு பேரு ருக்மிணி கல்யாணம். ஏன்னா இட் வாஸ் பிளான்ட், டிசைன், எக்ஸிக்யூட்டட், மாஸ்டர் மைண்டட் பை கிரேட் மகாலட்சுமி. அந்த அம்பாள் வந்து சாட்சாத் தானே எக்ஸிக்யூட் பண்ணி நடத்தின ஒரு விவாகம் தான் இந்த ருக்மிணி கல்யாணம். நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இந்த பிளாட்ஃபார்ம்ல வி ஆர் கோயிங் டு லிசன் டு த கிரேட் சரித்ரா ஆஃப் ஹவு த காடஸ் ருக்மிணி காட் மேரிட் டு லார்ட் கிருஷ்ணா. ருக்மிணியோட கதையில, கதைங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ருக்மிணி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு அபரிமிதமான பக்தி அந்த கிருஷ்ணர் கிட்ட. அவ வந்து எப்படி அவ வந்து அவளோட அண்ணா சிசுபால், அவ அண்ணா ருக்மி வந்து நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா கூட, அவ எப்படி அது எல்லாத்தையும் மீறி அந்த கிருஷ்ணனையே தன்னோட மனசுல நினைச்சுண்டு ஹவு ஷி கெட்ஸ் மேரிட் டு கிருஷ்ணா, அதுதான் இந்த கதை. அவ்வளோதானா கதை முடிஞ்சு போயிடுதா? வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் ருக்மிணி கல்யாணம்? வாட் இஸ் த மெசேஜ் தட் த பாகவதம் இஸ் கிவிங் அஸ் பை வே ஆஃப் ருக்மிணி கல்யாணம்? திஸ் இஸ் எ ஸ்டோரி அபவுட் கோல் செட்டிங். வி கேன் லேர்ன் அபவுட் ஃபோக்கஸ், அபவுட் சிங்கிள் மைண்டட் கான்சென்ட்ரேஷன், அபவுட் த பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். இதெல்லாம் பற்றி நம்மளால ருக்மிணி கல்யாணத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியறதான். சுவாமி விவேகானந்தா ஹஸ் செட், டேக் அ ஒன் ஐடியா இன் யோர் லைஃப் அண்ட் கிவ் இட் யுவர் ஆல். ஹி ஆன்டிசிபேட்டட் தட் இன் 2020 ஆல் ஆஃப் அஸ் வில் பி மல்டி டாஸ்கிங். நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக இருக்காது. பட் வென் வி ஹாவ்
a concentration, a focus, a single mindedness like Rukmini, then kandipa nammudaiya goal ah nammala achieve panna mudiyum. What does it take to be a winner? Rukmini was a winner. How did she become a winner? Because her belief system is very, very strong. A conductor became a superstar because he transformed his beliefs. A chaiwala becomes a prime minister because he recognized that this is not a league that I belong to. Most of us here in the world have a lot of educational qualifications. Namba enna mo degree vaangindirukom, but yet all that we aspire is to become an employee in the United States of America. But for those people who are here or in America or any other place, if we change our belief system and think we can become leaders, we will become leaders. We will become great entrepreneurs. This is the message that Rukmini Kalyanam is giving us. Life cannot give you beyond what you believe is possible. I carry a spoon, the rain will fill my spoon. I carry a bucket, the rain will fill my bucket. I build a huge lake, a huge artificial lake, and the rain will fill the entire lake. Rukmini believed that she would marry Krishna. So this story is how goddess Rukmini became a powerful cosmic field. Good people, whenever we have strong positive beliefs, good people will come into our lives. When we have a great strong belief system, the right opportunities will come into our lives. And when we have a strong belief system, the right breakthroughs will automatically come. In Rukmini's life, good people like Narada came into her life, and the right opportunities came where she could express her love in the form of a beautiful love letter that she wrote to Lord Krishna. So we are going to see how the great Rukmini managed to do all of this. Raja Asid Bhishma Ko Nama Vidarbhadipatim Mahan Tasya Pancha மகாராஜா ஒரு பெரிய மகாராஜா விதர்ப தேசத்துல அவர் வந்து இருக்கார். அந்த மகாராஜா ஏன் பெரிய மகாராஜா அப்படின்னு கேக்குறது, அவர் வந்து அஞ்சு குழந்தைகளுக்கு அப்பாவாம், அஞ்சு பாய்ஸ். ருக்மக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹோரநந்தர ருக்மகேஷி ருக்மமாலி ருக்மிண்யேஷா. ருக்மியக்ரஜன், ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மமாலி, ருக்மி, இந்த மாதிரி அஞ்சு பாய்ஸ் எல்லாருக்கும் ரகடத்திலேயே பேர் வச்சுட்டாராம். அந்த மாதிரி ஃபைவ் பாய்ஸ்க்கு அப்பாங்கிறதுனால அவர் வந்து பெரிய மகானா இல்லையாம். அந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, நம்ம எல்லாரும் துபாயில் இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமா இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டாடுறோம். ஹலோ பெருமாள் கடையில் வந்து பூ வாங்கி சாய் கார்த்தால ஏந்தோடனே கோலம் போட்டு விளக்கேற்றி அந்த மாதிரி ஏன் இவ்வளோ சந்தோஷமா நம்ம இதெல்லாம் பண்றோம் தெரியுமா? அந்த அம்பாளுடைய கட்டாட்சம், இந்த மகாலட்சுமி லோகமாதா அவளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல பண்ணோம். அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தி ரிங்காங்க நேவ முகுலாபரணம் தமாலம். அதே மாதிரி அந்த அம்பாளோட கட்டாட்சம் நம்ம மேல படணுங்கிறதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா பண்றோம். அப்பேற்பட்ட அம்பாள் அந்த மகாலட்சுமி ஜெகன்மாதா வந்து குழந்தையா பிறக்கிறாளாம் இந்த பீஷ்மக மகாராஜாக்கு. மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிரங்கி வர மருள் மகாலட்சுமி மனமிரங்கி வர மருள் மகாலட்சுமி அப்படின்னு அந்த சாக்ஷாத் மகாலட்சுமி வந்து பிறக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமியோட கைங்கரியத்தால அவ வந்து ரொம்ப சமத்து குழந்தையா ருக்மிணி அப்படின்னு அவர் வந்து அவருக்கு பேர் வைக்கிறார் பீஷ்மக மகாராஜா. அந்த அஞ்சு பாய்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேர்ள் பிறக்கிறா, அந்த பொண்ணு பேர் தான் ருக்மிணி.
அந்த ருக்மி அந்த பாக்கி பசங்கள்லாம் அவள் அப்பா சொல்கிற பேச்சே கேட்காதான். தேவர் ஆல் ஹைலி டிஸ்ஒபீடியன்ட். ஆனால் ருக்மிணி வந்து அவ்வளோக்கு அவ்வளோ சமத்து குழந்தையா, அவள் அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுண்டு அவள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கா நம்ம ருக்மிணி. இந்த தருணத்தில் ஐ வுட் லைக் டு பிரிங் டூ கேரக்டர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நம்ம ருக்மி அப்படிங்கிறவன் ஒரு ரொம்ப ஹீ வாஸ் பார்ன் இன் அ கிரேட் ஃபேமிலி. அவனுடைய அம்மா அப்பா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறா. ஆனாலும் வாட் ஹேப்பன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ருக்மி இஸ் ஹீ கெட்ஸ் இன் டு ராங் கம்பெனி, மிஸ்பிளேஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதாவது நம்மளுக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் அமையலை அப்படின்னா என்ன ஆயிடுறதுன்னா வி கெட் இன் டு த ராங் கம்பெனி. ஹூஸ் தட் ரைட் ஃப்ரெண்ட்? இந்த தருணத்தில் மெனி ஆஃப் அஸ், மெனி ஆஃப் அவர் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஆல்சோ லிசனிங். ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு சே திஸ், ஹூ இஸ் த ரைட் ஃப்ரெண்ட் ஃபார் அஸ்? த பர்சன் தட் வி ரிலேட் வித், ஹீ இஸ் தட் பர்சன், இஸ் ஈ பிரிங்கிங் த ரைட் சைட் ஆஃப் யூ டு த சர்ஃபஸ்? அவனால் நம்மளுடைய, நம்ம எல்லாரும் வி நோ மிருகம் பாதி மனிதன் பாதி, ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் அவர் ரைட் சைட் அண்ட் த ராங் சைட். த கம்பெனி தட் வி கீப் ஷுட் என்ஷுர் தட் த ரைட் சைட் ஆஃப் அவர் பர்சனாலிட்டி கம்ஸ் அப். Right? In the name of religion, in the name of so many things, people are taught to hate each other. People are also taught to love each other. Ana friendship, nalla friendship ennadu appdin paatha, that friendship because of which we pull each other up. Nammaludaiya friendship nala we should grow higher and higher. A friend who teaches you to do wrong things and appreciates you when you do wrong things is destroying you. He cannot be your friend. Are you helping each other to come up or are you pulling each other down? Adha madri namba Rukmi ki vandu Jarasandhan Shishupalan appadina he got totally into the wrong company. Adunala enna aidrudam, this is a very important thing. Nammalku theriyama we give everything to our that wrong friendship illaya. This is called misplaced friendship. நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஃப்ரெண்டோட துக்கம் நம்ம துக்கம் ஆகிடுறது, அந்த ஃப்ரெண்டோட சுகம் நம்ம சுகம் ஆகிடுறது. அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட எல்லாத்தையும் நம்ம அந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடுறோமா. இங்கே நம்ம ருக்மி இருக்கான், அவனுடைய ஃப்ரெண்டு சிசுபாலன் அவன் சொல்கிறான், என்னுடைய தங்கை ருக்மிணி அந்த சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவன் முதலே டிசைட் பண்ணிட்டான். எங்க ருக்மிணி எங்க சிசுபாலன், ஒரு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்பேற்பட்ட அந்த ருக்மிணிக்கு போய் சிசுபாலனை மாதிரி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ருக்மி எவ்வளோ ஹீ சோ பர்டிகுலர் அதுதான் சொல்றான் அந்த கிருஷ்ணர். ஆனா ருக்மிணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, தன்னோட மனசுல அந்த பகவான் கிருஷ்ணனையே தியானிச்சுட்டு இருக்காளாம். அந்த கிருஷ்ணனுடைய அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம், அந்த கிருஷ்ணனை நினச்சிட்டு இருக்காளாம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், மதுராதிபதேரகிலம் மதுரம், மதுராதிபதேரகிலம் மதுரம். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணனையே தன்னோட மனசுல நினைச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கா நம்ம ருக்மிணி? ருக்மிணி வந்து பாகவதம் சொல்றது கிருஷ்ணர் எப்படி எவ்வளோ நல்ல குணங்களோட இருக்காரோ அதே அளவுக்கு நம்ம ருக்மிணி இஸ் ஆல்சோ ஃபுல் ஆஃப் கிரேட் குவாலிட்டிஸ். எப்படி இருக்குமா, அவருடைய முகம் சந்திர பிம்பம் போல முகம் தேஜஸ் தொட்டா தொழுங்குமாம், அப்பேற்பட்ட அழகாம். வித்யாயைவ வினயைவ கீர்த்தனே நர்த்தனே ததா சௌந்தர்ய சத்குணானேவ ருக்மிணி ருக்மிணி சமா. ருக்மிணிக்கு நிகர் ருக்மிணி தானம், தெர் இஸ் நோபடி ஈக்குவல் டு ருக்மிணி, ஒன்லி ருக்மிணி கேன் பி ஈக்குவல் டு ருக்மிணி. அப்பேற்பட்ட பாகவதம் சொல்றது வித்யா வினை, எவ்வளோ தூரத்துக்கு படித்தம், ஹர் எஜுகேஷன், ஹர் டேலண்ட், அதுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ ஹம்பிளாக இருக்கலாம், அவ்வளோ ஒரு வினயத்தோடு இருக்கலாம், அவகிட்ட கொஞ்சம் கூட லவ் லேசம் கூட ஈகோ கிடையாதான். அந்த மாதிரி ஒரு குழந்தை. ஒரு நாளைக்கு நாரத முனிவர் வந்து அப்படியே ஸ்வர்க்கலோகத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார். ஸ்வர்க்கலோகத்தில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறச்சு அவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வீணை வாசிக்கிற சத்தம் கேட்குறதான். ஆஹா,
யாரு இங்க வீண வாசிக்கிறா, அதுவும் கேக்குறாரா, இன்னும் கவனிச்சு கேக்குறச்சு, இன்னும் ரொம்ப அது அற்புதமா இருக்கான். சுச்சோ, நம்ம தான் வீணையில நல்லா நல்லா வாசிப்போம் நினைச்சா நம்மளை விட அழகா யாரோ வீண வாசிக்கிறாளே, இது யாரு அப்படின்னு இப்பவே நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு கடகடன்னு ஸ்வர்கலோகத்துல இருக்கிற நாரதர் வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாராம். அங்க பார்த்தா ஒரு ஸ்பட்டிக மண்டபத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் முன்னாடி அந்த சின்ன குழந்தை ருக்மிணி வந்து ரொம்ப அழகா ஸ்ரத்தையா அந்த வீணை எடுத்து வாசிக்கிறாளாம். உடனே நாரதருக்கு வந்து சந்தோஷம் பொங்கி அவர் வந்து கேக்குறார், ஹே ருக்மிணி, நீ வந்து எனக்காக ஒரு ராகம் வாசிக்கிறியா, நீ கதன குதூகலம் வாசிக்கிறியா அப்படின்னு கேக்குறார். உடனே ருக்மிணி உடனே சந்தோஷமா கதன குதூகலம் வாசிக்கிறாளாம். வாங்க நம்ம எல்லாமும் கேட்கலாம். ரொம்ப அழகா அந்த ருக்மிணி கதன குதூகலம் வாசிக்கிறாளாம். உடனே அவருக்கு வந்து சந்தோஷம் பொங்கி வருதாம். கண்ணா, நீ வந்து சிந்து பைரவி வாசியே அப்படின்னு கேக்குறார். வாசிச்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதாம். அவர் சொல்றார், இவ்வளோ அழகா நீ வீணை வாசிக்கிறிய ருக்மிணி, உனக்கு ஏத்த மேட்ச் யாரு தெரியுமா, இந்த வீணை வாசிக்கிற ருக்மிணிக்கு வேற யாரு சரியான மேட்சா இருக்க முடியும், அந்த வேணுகானம் பண்ற அந்த கானமூர்த்தி அப்படிங்கிற அந்த வேணுகானம் பண்ற அந்த கிருஷ்ணர் தானே சரியான மேட்சா இருக்கும். Oh,
எப்படி இருக்கா ருக்மிணி அந்த கிருஷ்ணனுக்கு ஏத்த மாதிரி இல்லையா ஷி இஸ் நோ லெஸ் மானினி மணி அப்படிங்கிற தியாகராஜ சுவாமி ஷி இஸ் சோ குட் மானினி மணி மானச அபஹரன் மாரஜனகமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானலோலம் ரிபுவன பல பாஹி கானமூர்த்தே அந்த ருக்மிணிக்கு ஏத்த மேட்ச் வந்து கிருஷ்ணன் அப்படின்னு ருக்மிணி பிகம்ஸ் வெரி ஹாப்பி. அட் திஸ் பாயிண்ட் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு டேக் யூ டு அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தட் வி கெட் ஃப்ரம் த ருக்மிணி கல்யாணம், விச் இஸ் அபவுட் எக்ஸ்டர்னல் பியூட்டி வர்சஸ் இன்டர்னல் பியூட்டி. அதாவது நம்மளுக்கு வந்து கிருஷ்ணனை பார்த்ததே இல்லையா அந்த ருக்மிணி, ஷி ஹஸ் நாட் ஈவன் சீன் த லார்ட் கிருஷ்ணா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருண்வதாங்கே அப்படிங்கிறா, நான் உன்னை பார்த்தது கூட இல்லை ஆனால் நான் வந்து உன்னை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாளாம். ஸோ இதில் என்ன முக்கியமான நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, இன்டர்னல் பியூட்டி இஸ் த ஒன் தட் லாஸ்ட், எக்ஸ்டர்னல் பியூட்டி கேன் வேனிஷ், யுவர் அவுட்டர் பியூட்டி கேன் ஒன்லி கேப்சர் தி ஐஸ், பட் தி இன்டர்னல் பியூட்டி இஸ் தட் தட் கேப்சர்ஸ் த ஹார்ட் இல்லையா. ஸோ ருக்மிணி வந்து என்ன பண்ணுவாளாம், ஷீ சேயிங் அவள் அப்புறம் நீங்கள் அவளுடைய லவ் லெட்டரை நீங்கள் வில் பி கோயிங் த்ரூ தட், அவள் சொல்கிறா ஐ எம் ஈக்குவல் டு யூ இன் எவ்ரி திங் ஓ லார்ட் கிருஷ்ணா அப்படிங்கிறா. இந்த நம்ம வாழ்க்கையில் ஹவு டு வி பிகம் சச் ஃபினாமினல் லீடர்ஸ், முத்துலக்ஷ்மி செட்டியார் அப்படின்னு ஒரு பெரிய ஃபினாமினல் லீடர், அவளை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவள் யார், த ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் எம்பி, த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ பில்ட் த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. அவள் ஏன் உலகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த இடத்த படித்தா அப்படின்னா, யாருமே அழக்கூடாதுன்னு நினச்சாலாம், அதனால சரித்திரத்தில் சிறந்த இடத்த பிடிச்சிட்டாலாம். தட் இஸ் கால்ட் த ரியல் பியூட்டி, உள்ளே இருக்கிற பியூட்டி. நம்ம மதர் டெரேசா எவ்வளோ பியூட்டிஃபுல், நம்மளுடைய பாட்டி எவ்வளோ அழகு, அந்த பாட்டி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு தெர் ஆர் சோ மெனி ரிங்கிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ், பட் ஆல் ஆஃப் அஸ் லவ் ஆர் கிராண்ட் மதர்ஸ். ஏன்னா அந்த பாட்டியோட பியூட்டி வந்து இன்டர்னல் பியூட்டி இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ருக்மிணி வந்து சொல்கிறா, வென் யூ ஹாவ் சம்திங் கால் செல்ஃப் லவ் ரைட், யூ வில் பி ஏபிள் டு செலிப்ரேட் ஆல் த ரிலேஷன்ஷிப்ஸ் இன் யுவர் லைஃப், யூ வில் பி ஏபிள் டு செரிஷ் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இன் யுவர் லைஃப் அண்ட் என்ஜாய் இட் ஆல். ருக்மிணி டெல்ஸ் கிருஷ்ணா ஐ எம் ஈக்குவல் டு யூ இன் எவ்ரி திங் ஓ கிருஷ்ணா, அண்ட் ருக்மிணி டஸ் நாட் டிஃபைன் ஹர் செல்ஃப் பை ஹர் கலர், நாட் பை ஹர் ஸ்கின் கலர், நாட் பை ஹர் ஹைட், நாட் பை த லெங்க் ஆஃப் ஹர் ஹேர், நாட் பை த ஷார்ப்னஸ் ஆஃப் ஹர் நோஸ். ருக்மிணி பிலீவ் தட் இன்டர்னல் பியூட்டி மேட்டர் த மோஸ்ட். அண்ட் ஒன்ஸ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தட் ஆல் ஆஃப் அஸ் அஸ் யங்ஸ்டர்ஸ் வி ஆர் டோட்டலி அப்சஸ்ட், அம் ஐ லுக்கிங் ப்ரிட்டியர் திஸ் வே தட் வே, நம்ம எவ்வளோ ஆங்கிளில் செல்ஃபி எடுத்துட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, தட்ஸ் ரியலி அ வெரி நைஸ் திங், பட் ஸ்டில் நம்மளுடைய இன்டர்னல் பியூட்டி வி ஷுட் ஒர்க் அஸ் மச் அஸ் வி டூ ஆன் ஆர் எக்ஸ்டர்னல் பியூட்டி, அஸ் வி ஷுட் இன் டெவலப்பிங் ஆர் இன்டர்னல் பியூட்டி. அதை வந்து ருக்மிணி நம்மளுக்கு சொல்லித்தரா, ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டூயிங் சம்திங் which is worthwhile in your life, nothing matters, nothing else matters அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் நம்மளுக்கு ருக்மிணி வந்து சொல்லித்தரா இந்த கதையில். அப்படி அந்த கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருடைய கதையை நாரதர் ஸ்டார்ட்ஸ் டெல்லிங், அண்ட் நாரதர் வந்து கேட்குறார், ஹே கிருஷ்ணா ஹே ருக்மிணி உனக்கு தெரியுமா இப்போ நிறைய இந்த சீரீஸ் இந்த லாக்டவுன் பீரியடில் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய சீரியல்ஸ் ஓடின்ட்டுருக்கு, வி ஸ்டார்ட் கெட்டிங் வாட்சிங் ஸோ மெனி சீரியல்ஸ் இல்லையா, எத்தனையோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது இருக்குது என்னென்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீரியல்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ரொம்பவே எவர் கிரீன் எவர் என்டர்டெய்னிங் கதை யாரோட கதை தெரியுமா, அந்த பகவான் கிருஷ்ணனுடைய கதை இல்லையா அப்படின்னு அந்த நாரதர் வந்து தன்னோட வாயால் கிருஷ்ணர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாளாம். உடனே ருக்மிணி எனக்கு நீங்கள் சொல்லுங்கோளே, என்னுடைய கிருஷ்ணருடைய கதையை எனக்கு சொல்லுங்கோளே அப்படின்னு அவ ஆசையாக கேட்குறா. நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறாராம், உனக்கு தெரியுமா ருக்மிணி
கிருஷ்ணர் பிறந்தது எப்படி, பிறந்த உடனே அற்புத ரசமா. கிருஷ்ணருடைய கதையில நவரசங்களும் இருக்கு இல்லையா, அற்புத ரசம். அவர் எப்படி பிறக்கிறார், தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்சவ க்லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல விஷா பரிஷ்வத் சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சித் கஜ கணகம் கணாவிதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷியதா. அந்த மாதிரி வசுதேவனும் தேவகியும் பார்த்த உடனே அந்த குழந்தை எப்படி பிறக்கிறதாம், பிறக்கிறதையே அற்புத ரசத்துல பிறக்கிறதாம். சங்கம் சக்கரம் கதை எல்லாத்தையோடும் பிறக்கிறதாம். பிறந்தோடனே அந்த குழந்தை பேச வேற ஆரம்பிச்சுடுறதாம். அப்பேற்பட்ட அற்புத ரசம் நிறைஞ்ச கதை இல்லையா அந்த கிருஷ்ணருடைய கதை. அப்படின்னோடனே ருக்மிணி கல் அப்படியா ஓஹோ அப்படின்னு ருக்மிணி கேட்டுட்டு இருக்காளாம். அடுத்தது அவ சொல்றார், உனக்கு தெரியுமா அவன் எவ்வளோ விஷமம் பண்ணியிருக்கான் தெரியுமா அந்த கிருஷ்ணன். அந்த கோபிகா பிறந்த உடனே ஹி சேஸ் டேக் மீ டு கோகுலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசுதேவர் வந்து அந்த கிருஷ்ணரை கோகுலத்துக்கு எடுத்துன்னு போயிடுறார். அந்த கோகுலத்துல கோபிகா ஸ்திரீகளோடு அவன் வந்து சந்தோஷமா அவ எல்லா சேட்டையும் பண்ணிட்டு அந்த கதைகள்லாம் ஏகப்பட்ட இருக்கு இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுவானா, கோபிகா ஸ்திரீயோட பின்னல போய் பின்னாடியிலேருந்து இழுப்பானா, அதுக்கப்புறம் அவ எஸ்கேப் பண்ணோன்னே அவ வேற யாரோடையோ பின்னி விட்டுருவானா. இது எவ்வளோ அழகா பாரதியார் வந்து அனுபவிச்சிருக்காரு இல்லையா. அவனுடைய விஷமத்தை தான் நம்மளுக்கு தெரியுமே. அந்த ஒரு கோபிகா ஸ்திரீயாத்துக்கு போறான், உடனே அவன் வந்து நிறைய வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டுடுறான். அங்கேருந்து கிளம்பலாம் கிடைச்சே பட்டுன்னு அந்த கோபிகா ஸ்திரீ வந்து பிடிச்சுடுறான் அவனை. எங்கடா எங்க போற, எங்க வந்த நீ அப்படின்னு ஒன்னு இல்ல, என்னோட வீட்டுல அந்த கண்ணுக்குட்டி காணும். ஓஹோ, கண்ணுக்குட்டிய வந்து எங்காத்து பானைக்குள்ள தேடுறியாடா அப்படின்னு ஒன்னு. ஆமா, பானைக்குள்ள பார்த்தேன், இல்ல அதனால நான் போறேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணன் அவ்வளோ விஷமா பண்ணுவானா. இதை வந்து என்னுடைய கிரேட் ஃபாதர் இன் லா ஸ்ரீ கொத்தமங்கலம் சுப்பு வந்து ரொம்ப அழகா எளிமையான தமிழ்ல இந்த ஒரு அழகான பாட்டை வந்து எழுதியிருக்கார். இங்க எல்லாரும் என்னோட பாடணும். எடையன் குடிசையிலே எடையன் குடிசையிலே ஏழுமல இருந்து வளரையிலே எடையன் குடிசையிலே ஏழுமல இருந்து வளரையிலே வெண்ணெய் இருக்க பாலும் இருக்க வேண்டிய மட்டும் தயிரும் இருக்க வெண்ணெய் இருக்க பாலும் இருக்க வேண்டிய மட்டும் தயிரும் இருக்க மண்ணெடுத்து தின்னு போட்டான் உடனே அந்த யசோதை அம்மா சொல்றாளா, இவ்வளோ இருக்கிறச்சு ஏண்டா போய் மண்ணை சாப்பிடுற, ஏண்டா கிருஷ்ணா நீ போய் மண்ணை சாப்பிடுற அப்படின்னு அவளுக்கு கோபம் வருதான். உடனே அவனை பிடிச்சு மண்டையில குட்டுறாளாம். மண்டையில குட்டு குட்டி வாய திறக்க சொல்லி மண்டையில குட்டு குட்டி வாய திறக்க சொல்லி கிண்ட வழியாலே பார்த்தா யசோதையம்மா கண்டதுன்னு சொல்லு சொல்லு. அவ பாக்குறாளா, என்னடா ஏண்டா மண்ணை சாப்பிடுற, சாப்பிட்டியா அப்படின்னு வாயை திறந்து பாக்குறா. என்னெல்லாம் தெரியறதாம், வானம் இருக்குது பூமி இருக்குது மழைய பொழியிற மேகம் இருக்குது, வானம் இருக்குது பூமி இருக்குது மழைய பொழியிற மேகம் இருக்கு, காணம் இருக்குது கடலும் இருக்குது கண்ணன் பக்கம் தானும் இருக்கிற காட்சிய கண்டு புட்டா யசோதையம்மா கண்ணத்துல
Hari Hari Rama, Hari Hari Krishna, 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 Hari Hari Rama, Hari Hari Krishna. அப்படி அப்படி அனுபவிக்கறாளா எல்லாரும் அந்த கிருஷ்ணருடைய கதை எவ்வளோ அழகான கதை. அதுவும் அந்த அவருடைய த பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட், எவ்வளோ லீலைகள் நிறைஞ்சது இல்லையா? அதை நம்ம எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்மளுக்கு அது அழுக்கவே அழுக்காது இல்லையா? அப்படி அந்த அடுத்தபடியாக அந்த ஸ்ருங்கார ரசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து பரமாத்மா, அவர் வந்து அத்தனை கோபிகா ஸ்திரீகளோடையும் அவ்வளோ சந்தோஷமா ஆடி பாடி ராதா மனோரம ரமாவர Sugati Hari Gopi Gopalabha
சுவாமி என்ஜாய் பண்ணியிருக்கார். எவ்வளோ அழகாக அவள் எல்லாரும் ஒன் கோபி அண்ட் ஒன் கிருஷ்ணா அண்ட் ஒன் கோபி அண்ட் ஒன் கிருஷ்ணா. ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் ஷேர் அ பியூட்டிஃபுல் நாமாவளி விச் இஸ் பீன் கம்போஸ் பை மை வெரி டியர் ஃப்ரெண்ட் ஸ்ரீ பி எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார். வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா, நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா, நீலமேக சுந்தரா நாராயண கோவிந்தா, பக்த ஹிருதய மந்தரா பானுகோடி சுந்தரா, பக்த ஹிருதய மந்தரா பானு நந்த நந்த கோபவிருந்த நாராயண கோவிந்தா, நந்த நந்த கோபவிருந்த நாராயண கோவிந்தா, ஹரி நந்த நந்த கோபவிருந்த நாராயண கோவிந்தா, நாராயண கோவிந்தா, ஹரி நாராயண கோவிந்தா, நாராயண கோவிந்தா, ஹரி 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 நாராயண கோவிந்தா, நாராயண கோவிந்தா, நாராயண கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா அந்த கோபி, அந்த கிருஷ்ணா அந்த கோபி அவ்வளோ சந்தோஷமா ராசலீலை பண்ணிட்டு இருக்காளாம். திடீர்னு எல்லா கோபிகைகளுக்கும் ஒரு ஃபீலிங் வந்துடுதான், திஸ் இஸ் மை கிருஷ்ணா, என்னுடைய கிருஷ்ணன், நான் என்ன பண்ணினாலும் அந்த கிருஷ்ணன் கேட்பான் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ வந்துடுதான். அந்த ஈகோ வந்த உடனே கட்டுன்னு அந்த கிருஷ்ணர் மறைஞ்சு போயிடுறாராம். எல்லாரும் கிருஷ்ணரை தேடுறா, ஹா சூத்த ஹா சம்பக்கா அப்படின்னு அந்த கொடி செடி கிட்டலாம் அந்த கோபிகா ஸ்திரீகள் வந்து கேட்குறா, ருக்மிணி நீ வந்து கிருஷ்ணனை பார்த்தியா, கிருஷ்ணனை பார்த்தியான்னு அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் கதர்றா அப்படின்னு நாரதர் சொல்றார். ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா வ்ரஜ ஜயத இந்திரா தயித திருஷ்யதா கிருஷ்ணா தீக்ஷுதாவகா த்வயி த்ரிதாசவ கிருஷ்ணா த்வாம் விசின்வதே அப்படின்னு கோபிகா ஸ்திரீகள் வந்து அழறாளாம். அது அழற்சி எப்படி இருக்கு பாகவதம் சொல்றது, ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசா. அதாவது when the woman of the house cries, normally the husband says stop crying because he can't stand it இல்லையா, அது வந்து ஒரு இட்ஸ் வெரி, நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது அந்த சவுண்டு. ஆனா வந்து இந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் அழற்சி எப்படி இருக்கான், ஒரு 10,000 MS சுப்பலக்ஷ்மி சேர்ந்து அழு பாடினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கான். ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷன லாலசா அப்படின்னு பாகவதம் சொல்றது. அவ எல்லாரும் சேர்ந்து அழறாளாம் அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு. இந்த தருணத்துல ஜஸ்ட் லைக் டு டெல் யூ சம்திங், அதாவது நம்மளுடைய மைண்டில் வந்து தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்டில் தட் இஸ் ஹேப்பனிங். நம்மளோட மைண்டில் தெர் இஸ் அ ஹியூஜ் பேட்டில் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் அவர் மைண்ட் அண்ட் அவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இல்லையா. அந்த பேட்டிலில் வந்து என்ன ஆகிடுறதுதான், ஆல்வேஸ் இட்ஸ் த சப்கான்ஷியஸ் மைண்ட் தட் வின்ஸ். நம்ம வந்து கார்த்தால் எழுந்திருந்து நம்ம வந்து 5 மணிக்கு எழுந்துக்கணும், ஜாகிங் போகணும், அதுக்காக ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சுடுறோம், புது அவுட்ஃபிட்லாம் வாங்கிடுறோம், எல்லாம் ரெடியாக இருக்குது, 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கோம். அந்த ஆக்ஷனை பண்ணுறது நம்மளுடைய மைண்டு. ஆனால் இந்த கார்த்தால் நீ ஏந்துக்காதரா அப்படின்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து சொல்கிறது. கொஞ்ச நாள் அந்த ஸ்னூஸ் பட்டனை கண்டுபிடிச்சிருக்கானே அந்த மகாத்மா, அதனால அடிக்கடி அடிக்கடி அது 5 மணிக்கு கத்துறது, 5:30 கத்துறது, நம்ம ஸ்னூஸ் பண்ணி 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 அது பண்ணுறது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். இன் திஸ் கான்ஸ்டன்ட் பேட்டில் பிட்வீன் த மைண்ட் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட், இட் இஸ் ஒன்லி த சப்கான்ஷியஸ் மைண்ட் தட் வின்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஒரு கதையே இருக்கா. தெர் இஸ் அ கிரேட் சூஃபி மேதை,
அவர் பேர் ஜிப்பார் அப்படின்னு. அந்த சூஃபி மேதை கிட்ட வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்பலாம். உடனே அவர் சொல்வாராம், வா உட்காந்துக்கோ, உளறு, வா உட்காரு, உளறு அப்படின்னு சொல்லுவாராம். அவளுக்கெல்லாம் புரியவே புரியாதான், நான் வந்தது இங்கே வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேல் அப்படின்னு வந்தால் நீ என்னையே உளர சொல்கிறியே, என்னது இது அப்படின்னோடனே அவர் எடுத்து வேற கொடுப்பறான், வா ஃப்ரைடே கேஸ் தீந்து போயிடுத்து, பால் வாங்கணும், பூ வாங்கணும் அப்படின்னு அவர் எடுத்து வேற கொடுப்பறான். உடனே அந்த அதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோன்னா அவர் த லாஜிக் இஸ் நம்மளுடைய மனசுக்குள்ளே எவ்வளவோ கல்மஷங்கள் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளே எவ்வளவோ அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் வெளியில் போனாதான் நிர்மலமாக இருக்கிற அந்த பரமாத்மா வந்து நம்மளுடைய மனசுக்கு வருவோம். அதனால தான் அந்த கோபிகை ஸ்திரீகளோட மனசுலேருந்து அந்த கல்மஷத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் ருக்மிணி அந்த கிருஷ்ணன் மறைஞ்சு போயிடுறான், அடுத்த க்ஷணம் அந்த கிருஷ்ணன் வந்துடுறான் அப்படின்னு இந்த ஒரு சயின்ஸ், திஸ் இஸ் கால்ட் கிப்பரிஷ், இந்த ஒரு சயின்ஸை கண்டுபிடிச்ச அந்த மேதைக்கு பேர் ஜிப்பார் அப்படின்னு. ஸோ அந்த கிருஷ்ணர் எப்பேற்பட்ட கிருஷ்ணரா, தட் கிருஷ்ணா அப்படின்னு ருக்மிணி கிட்ட நாரதர் சொல்றார். ஏ ருக்மிணி உனக்கு தெரியுமா, கிருஷ்ணா ஸ்டீல்ஸ் பட்டர், நாட் ஓன்லி டஸ் ஹி ஸ்டீல் பட்டர், ஹி ஸ்டீல்ஸ் ஆர் ஹார்ட்ஸ், நாட் ஓன்லி டஸ் ஹி ஸ்டீல் ஆர் ஹார்ட்ஸ், ஹி ஸ்டீல்ஸ் ஆல் த ஜென்ம ஜென்மாவா நம்ம பண்ணியிருக்கிற பாபத்தை எல்லாத்தையும் எடுத்து ஹி ஸ்டீல்ஸ் இட் அவே. ததி சோரம் கிருதச்சோரம் ஹையங்கனச்சோரம் அங்கனச்சோரம் அபிமன்மானசச்சோரம் அபிமன்மானசச்சோரம் சோராக்ரகண்யம் தமஹம் பஜா. Celebrate the chore of the chores, the master chore, the great Lord Shri Krishna. அவர் வந்து எல்லாத்தையும் சிறந்தவராம் அப்படின்னு. அவனீத சோரன் நம்ம ஹிருதய சோரன், எல்லாத்தையும் சோறு பண்ணுறவன் இல்லையா அவன், அந்த கிருஷ்ணரை நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு நாரதர் சொல்கிறார் அவன் ருக்மிணி கிட்ட. அப்புறம் சொல்கிறார், ஹே கிருஷ்ண, ஹே ருக்மிணி உனக்கு தெரியுமா, அப்பேற்பட்ட அந்த ரூப ஸ்ருத்திய எல்லாம் இருக்கிற அந்த குணாசிரயங்களோடு இருக்கிற அந்த கிருஷ்ணருக்கு கூட ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் உண்டான், ஒரு சப்பலம் இருக்குமா, என்ன தெரியுமா, அவருக்கு வந்து தன்னுடைய பக்தால் கிட்ட அபரிமிதமான பிரேமமா, அபரிமிதமான காருண்யம், அபரிமிதமான லவ். பக்த ஜனவத்சலே, பக்த ஜனவத்சலே, அப்படி ஒரு காதலம் அந்த. இது ஒரு கதை சொல்றது, நாமதேவர் வந்து ஒரு வாட்டி நாமதேவரோட ஆத்துல வந்து ஒரு பாத்திரம் உருண்டு விழுந்து விடுறதான். அந்த பாத்திரம் உருண்டு விழுந்த உடனே உடனே விட்டலன் ஓடி வந்துடுறானா, ஏன் கிருஷ்ணா ஏன் இப்போ வந்த விட்டலா, வைடிடி உட்காம்னா அப்படின்னோடனே அந்த விட்டலன் சொல்கிறானா, இல்லை உங்கள் அதில் பாத்திரம் உருண்டு விழுந்தது இல்லையா, நான் வந்து நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறியோ அப்படின்னு நினச்சிருந்தேன், அப்பேற்பட்ட நாஹம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவோ மத் பக்தாஹ யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா, நாங்கள் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் அந்த நாமதேவருடைய அபங்கத்தை செலிப்ரேட் பண்ணலாம். ஹரி ஹரி நாம தேவ கீர்த்தன கரி பிரேம
பயன்பட்டார். அந்த நாமதேவர் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமா ஆடுறாளாம். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் வந்து இந்த கிருஷ்ணர் கதையை கேட்க 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 ருக்மிணி வந்து முதல்ல ஒரு இதோட இருந்தா, நான் வந்து கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பட் த மூமெண்ட் ஷி ஹியர்ஸ், த மோர் அண்ட் மோர் ஷி ஹியர்ஸ் அபவுட் த ஸ்டோரிஸ் ஆஃப் த லார்ட், ஷி டிசைட்ஸ் இன் ஹர் ஹார்ட், நான் வந்து கிருஷ்ணனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தன்னோட மனசு அப்படிங்கிற அந்த ஃபோர்ட்ரஸில் அந்த கிருஷ்ணனை வந்து திடமா வச்சுட்டாளாம். ஐ வில் நாட், நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கோபால மேவ தெய்வத்தம், இது எல்லாத்துக்குமே நம்ம பெரியவா எவ்வளோ அழகா பாட்டு போட்டிருக்கா. ஒன்று இல்லை ரெண்டும் இல்லை, எவ்வளோ தரங்கங்கள் இருக்கு அதில். இந்த கோபால மேவ தெய்வத்தம் கிருஷ்ணா அப்படின்னு எவ்வளோ அவர் வந்து திருடமா வச்சுருக்கார் அப்படிங்கிற ஒரு பாட்டு. கோபால மேவ கோபாலமேவ தெய்வதம் அஜே சதா, கோபாலமேவ தெய்வதம் அஜே சதா, கோபாலமேவ தெய்வதம். மனசுல மாதவனை தவிர வேற யாரையும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு திருடமா சொல்றா. சதா சர்வதா சதா சர்வ காலமும் அந்த கிருஷ ணனுடைய குணங்கள், அந்த கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணினா அப்படின்னு, ஷி திங்ஸ் அண்ட் திங்ஸ் அண்ட் திங்ஸ் ஆஃப் நத்திங் பட் த லார்ட் கிருஷ்ணா. சோ பர்ஷ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணாஸ்ய கிருஹாகதே கீயமானே தம்மேனே சதிருஷிம் பதிம், அவன் தான் எனக்கு புருஷன் அப்படின்னு ஷீ டிசைட்ஸ். அவள் வந்து எங்கே இருக்கா, வேர் இஸ் ருக்மிணி? ருக்மிணி வந்து தன்னுடைய விதர்ப தேசத்தில், அவள் வந்து அந்த ருக்மி சொன்ன வார்த்தையை அந்த கேம்பஸில் யாராலையுமே நோபடி கேன் டிஸ்ஒபே ஹிம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவனுடைய வார்த்தை. அண்ட் ஷீ நோஸ் நவ் தட் ஷீ இஸ் இன் தி எனிமி கேம்ப், பிகாஸ் ருக்மிணி லாங் பேக் டிசைடட் ருக்மிணி வில் கெட் மேரிட் ஓன்லி டு சிசுபாலா. ஷீ நோஸ் ஷீ இஸ் இன் தி எனிமி கேம்ப், ஷீ நோஸ் ஷீ கேன் நாட் டூ எனி திங் அப்படியும். ஆனால் வந்து தன்னோட மனசை வந்து அவ்வளோ நிர்மலமாக வச்சுக்கிறாளாம். ஷீ டசன்ட் அலவ் எனி திங் எல்ஸ், எனிபடி எல்ஸ் இன்சைட் ஹர் ஹார்ட். நான் இந்த தருணத்தில் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு டெல் யூ அ ஸ்மால் ஸ்டோரி. சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்த மைனர்ஸ் தான் வந்து தே யூஸ் டு கோ டீப் இன் ஆர்டர் டு டிக் அண்ட் லுக் ஃபார் கோல்டு. அந்த தருணத்தில் என்ன பண்ணுவாளாம், தே ஹாவ் டு கோ வெரி வெரி டீப் இன்சைட் தி அர்த். ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் போறிச்சு என்ன ஆகுமா, நிறைய பாய்சனஸ் கேசஸ்லாம் வருமா. அப்போது ஹவு வுட் தே நோ தட் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டாப் அப்படின்னா, அந்த எல்லோ கேனரி பேர்ட்ஸ், அந்த சிங்கிங் பேர்ட்ஸை எடுத்துகிட்டு போவானா, அண்ட் தே கோ வித் த சிங்கிங் பேர்ட்ஸ் அண்ட் தே கோ டீப்பர் அண்ட் டீப்பர். த மொமெண்ட் த பேர்ட் ஸ்டாப் சிங்கிங் தே ரியலைஸ் வி ஹாவ் டு கெட் பேக் அண்ட் தே கெட் பேக். அது மாதிரி அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ருக்மிணி வந்து
அவளோ எவ்வளோ தூரம் அவளோட மனசில் கஷ்டம், அவளை சுற்றி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த தன்னுடைய மனசில் அந்த கேனரி பேர்ட்ஸ் கிருஷ்ணா 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 நாராயணா வாசுதேவா அப்படின்னு அது பாடிட்டே இருக்குமா அவளோட மனசில். அவ்வளோ நிர்மலமாக வச்சுட்டுருக்கா தன்னுடைய மனசை. அப்படி அந்த சின்ன ருக்மிணி பெருசாகி கல்யாணமான வயசு, ஷி பிகம்ஸ் ஆஃப் மேரேஜபிள் ஏஜ். அப்போது அந்த பீஷ்மக மகாராஜாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் ருக்மிணிக்குன்னு அவர் வந்து டிசைட் பண்ணிடுறார். அவருக்குமே மனசுக்குள்ளே என்ன ஆசையாம், எல்லாரும் வந்து இந்த ருக்மிணியை வந்து கிருஷ்ணன் தான் கரெக்டான மேட்ச்னு சொல்லணும்னு அவருக்கு மனசில் ஆசையாம். ஸோ அவர் வந்து அன்னைக்கு வந்து சபைக்கு போய் ஹீ ஆஸ்க்ஸ் ஆல் ஹிஸ் மினிஸ்டர்ஸ், மை டாட்டர் ருக்மிணி இஸ் தேர், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹூஸ் த ரைட் மேட்ச் ஃபார் மை டாட்டர், என்னுடைய புத்திரிக்கு வந்து கரெக்டான மேட்ச் யார் அவளுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு உடனே எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலில் சொன்னாலாம், ருக்மிணிக்கு கரெக்டான மேட்ச் வந்து கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுக்கு கரெக்டான மேட்ச் ருக்மிணியா, அப்படி மாற்றி மாற்றி அவள் சொல்கிறாளாம். கிருஷ்ணன் ருக்மிணி, ருக்மிணி கிருஷ்ணன், ருக்மிணி காந்தன், அந்த மாதிரி வேறு வேறு விதத்தில் சொல்லிகிட்டே இருக்காளாம். அப்படியே பீஷ்மக மகாராஜாவுக்கு மனசு சந்தோஷமாக நிறைஞ்சு போயிடுதான். அப்போது அங்கே வரானா ஒருத்தன் கட்ட மீசையோட அப்படியே தலைமகனான அந்த ருக்மி நுழையறானா, உடனே எல்லாரும் தலையை குனிஞ்சு நிடுறாளாம். அவன் வந்து கடுக்கடுன்னு மூஞ்சியோட என்ன நடக்கிறது இங்க, என்ன நடக்கிறது, வாட் ஆர் யூ ஆல் அப் டு அப்படின்னு கோச்சுட்டே கேட்குறானா. உடனே பீஷ்மக மகாராஜாக்கே வாய் திறக்க முடியலையா, இல்லை கண்ணா நம்ம ருக்மிணிக்கு ஓஹோ நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்களா, நீங்களே எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டீங்களா, ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது யாரு அப்படின்னு ஒன்று அவளுக்கு வாயில் வார்த்தை கூட வரமாட்டேங்கிறதான், பயந்து போயிடுறாளா எல்லாரும். ஆனால் ஒருத்தர் வந்து சொல்கிறார், கிருஷ்ணன் தான் ருக்மிணிக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்னு. என்ன கிருஷ்ணனா, அந்த கிருஷ்ணன் வந்து எப்பேற்பட்ட மணி, எவ்வளோ ஒரு மணி என்னுடைய ருக்மிணி, அவளை வந்து நான் வந்து கிருஷ்ணன் கிட்டலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன், ருக்மிணியை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய ஃப்ரெண்டு சிசுபாலன் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொன்ன வார்த்தையில எல்லாம் போயிடுறது, சபை கலைஞ்சு போயிடுறது. எவ்ரிபடி ரியலைசஸ் தே கே நாட் சே எனி திங் அகேன்ஸ்ட் ருக்மிஸ் வேர்ட்ஸ். அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு அந்த ருக்மிணியோட சகி வந்து சொல்கிறா ருக்மிணி கிட்ட, ஹே ருக்மிணி இன்னைக்கு சபையில் எல்லாரும் என்ன சொன்னால் தெரியுமா, உனக்கு கரெக்டான மேட்ச் வந்து கிருஷ்ணன் தான் அப்படின்னு. ஆனால் உங்கள் அண்ணா தான் வந்து சொல்லிட்டான், நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டா சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ருக்மிணி கேட்குறாளாம் கதையை. அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். அவள் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறாளாம், கிருஷ்ணா எனக்கு வேற யார் இருக்கா, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும், எப்படி வந்து அந்த கோபஸ்திரிகள்லாம் கதர்றாளோ அது மாதிரி நானும் கதர்றேன். பதி சுதான்வய கிருஷ்ணா பிராத்ரு பாந்தவான் அதி விலங்கியதே கிருஷ்ணா தச்சுதாகதா கதி விதஸ்தவோ கிருஷ்ணா உத்கீத மோஹித கிதவ யோஷித கிருஷ்ணா கஸ்திய ஜெயமிஷி வே வில் ஐ கோ கிருஷ்ணா இஃப் யூ டெசர்ட் மீ. பதிசுதான்வய கிருஷ்ணா பிராத்ருபாந்தவான் ஆல் மை எவ்ரிபடி ஹஸ் டெசர்டட் மீ, மை பிரதர்ஸ் மை பந்தூஸ். பதிசுதான்வய கிருஷ்ணா பிராத்ருபாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அந்த அச்சுதாகதா அச்சுதா யோர் அச்சுதா யோர் தட் பர்சன் இஃப் ஐ ஹோல்ட் ஆன் டு யூ யூ வில் நெவர் லெட் மீ கோ தட் இஸ் யூ கிருஷ்ணா. Gati vidastavo krishna udgita mohita kitava yoshita krishna kastya jenishi avin kadarralam. Appo orthar vararam, oru brahmanar avar vandu எங்கேந்து வர்றாருனே தெரியல. அதாவது நம்மளுடைய மனசில் திசே இல்லையா, எந்த கை கட் பண்ணாலும் நம்பிக்கை அப்படிங்கிறது போகக்கூடாது அப்படின்னு அந்த டைமில் ஒருத்தர் வர்றார், ஒரு 90-year-old பிராமணர். அவர் வந்து கிடுகிடுன்னு வராராம் அந்த ருக்மிணி இருக்கிற இடத்துக்கு. என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒன்றும் நடக்காது, நல்லது தான் நடக்கும், க்ஷேமம் குரோ கோபால சந்ததம் க்ஷேமம் குரு கோபால சந்ததம் மாமா க்ஷேமம் குரு கோ
ஹே ருக்மிணி நீ கவலைப்படாதே, உனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அந்த பிராமணர் வந்து சொல்கிறார். உடனே அந்த ருக்மிணி வந்து சொல்கிறா, நான் இப்போ என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, என்னை வந்து கிருஷ்ணன் தான் வரிக்கணும் நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அண்ணா வந்து என்னை சிசுபாலன் கிட்டே வந்து தள்ளிவிட பார்க்குறானே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னோடனே, நீ கவலைப்படாது, தட் இஸ் த பவர் ஆஃப் அ குரு. அந்த குரு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், அவர் வந்து நம்மளுக்கு கரெக்டான பாத்தை நம்மளுக்கு சொல்லித்தரார். இந்த ருக்மிணியோட லைஃப்பில் இந்த 90-year-old பிராமின் வந்து ஒரு குருவாக வராரோ, அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதேம்மா, உன்னோட மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ நீ அதை எனக்கு ஒரு கடிதாஸ் மாதிரி எழுதி கொடு, கிவ் மீ அ லெட்டர், ஐ வில் கோ அண்ட் கிவ் இட் டு லார்ட் கிருஷ்ணா அப்படின்னு அந்த குருநாதர் வந்து அவளை பிளஸ் பண்ணுறார். உடனே ருக்மிணி கடகடன்னு தன்னோட லலித கரங்களால் முத்து முத்தான அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் அவள் எழுதி ஒரு கடிதாசை கொடுக்குறா. அந்த கடிதாசை எடுத்துட்டு அந்த பிராமணர் அப்படியே நடந்து 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 துவாரகா நகரிக்கு போயிடுறாராம். அங்கே போனால் அங்கே வந்து சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து வாங்க 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 அப்படின்னு அந்த பிராமணருக்கு கால் அலம்பி, அந்த பிராமணருக்கு அன்னைக்கு தான் அந்த பிராமணருக்கு தீபாவளி, அந்த அன்னைக்கு தான் அந்த பிராமணருக்கு எல்லா நியூ இயர் எல்லாம் சேர்ந்து வந்துவிடுதான். ஏன்னா அவர் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாம் கொடுத்து அந்த பிராமணருக்கு வந்து உட்காத்தி வச்சு தானே வந்து எல்லாம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவரை வந்து ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாராம் அந்த பிராமணர்கிட்ட. உடனே அச்சோ, நான் வந்து இங்கே வந்து ரெஸ்டெல்லாம் எடுத்துக்க வரல, அங்கே ஒரு குழந்தை உங்களையே நினச்சிட்டு 24 hours உங்களுடைய மனசுலையே உங்களையே நினச்சிட்டு இருக்காளே, அவள் ஒரு கடிதாஸ் கொடுத்துருக்கா, அவள் பேர் ருக்மிணி, அவளுடைய கடிதாசை நான் வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அந்த கிருஷ்ணர் வந்து சொல்கிறாராம், அப்படியா என்ன எழுதியிருக்கா ருக்மிணி அப்படின்னு அந்த லெட்டரை பிராமணர்கிட்ட நீங்களே படிங்கோளே அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா, அந்த பிராமணர் வந்து ஒரு குரு, அந்த குருவோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி எடுத்து காட்டுறார் ருக்மிணி கதையில். அதாவது எல்லாமே நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளை விட இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னா அந்த குருவோடைய கட்டாட்சத்தினால தான் ஒரு சின்ன பிளேட் ஆஃப் கிராஸ் கேன் ஆல்சோ மூவ் பிகாஸ் ஆஃப் த குருஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத அட் எவ்ரி பாயிண்ட் ருக்மிணி கல்யாணம் இஸ் டீச்சிங் யூ. உடனே அவர் வந்து அந்த பிராமணன் படிக்கிறாராம், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஷண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோ அங்க தாபம், ஸ்ருத்வா குணா, ஹே கிருஷ்ணா, ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் யுவர் குணாஸ், ஐ ஹவ் நாட் சீன் யூ டில் நவ், ஐ ஒன்லி ஹர்ட் அபவுட் யூ. And that is what I said. This is the story of external beauty versus internal beauty. She has not ever set her eyes on Lord Krishna. She has only heard about him. And that is a beautiful message. When we want to choose somebody as a life partner in our lives, it's really important to choose that person who is full of virtues and good qualities. Adha vandu eppadi solradhu, shutva guna. Krishna, you're not Sundara. You're Vana Sundara. You're not even Vana Sundara. You're Bhuvana Sundara. This is a beautiful new name which is being given by Krishna, by Rukmini to Lord Krishna. Shatva Gunan Bhuvana Sundara Shrivatamte Nirvishya Karna Vivarai Harato படிக்கணும். All of us should have a copy of this beautiful
செவன் ஸ்லோகாஸ் விச்சார் தேர் வினா இது வந்து பரம மங்களகரமான ஒன்று. அதை படித்தாலோ அதை கேட்டு அதை நினைச்சாலோ நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். She says, you're not Sundara, you're not Vanasundara, you're Bhuvana Sundara. I've heard about you. And she calls him Achyuta. Why Achyuta? Avishati Chitta Mapatra Pamme Abdingra. அதாவது கிருஷ்ணருடைய அந்த புன் சிரிப்புக்காக தானே அகிலார்த்த லாபம் இல்லையா, அந்த குருவாயூரப்பனுடைய புன் சிரிப்புக்காக தானே நம்ம அவ்வளோ நாள் கியூல நின்று அந்த குருவாயூரப்பனை பார்க்க போகிறோம் இல்லையா. அப்படி அந்த அச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுல சொல்றா, காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிணத அபிராத்மதுல்யம் அபிராத்மதுல்யம் இராபதிம் புலவதி நவ்ரணீத கன்யா காலே நிருசிம்ஹா. நீ வந்து உடனே வந்துட்டியே, நிருசிம்மன் தான் யாரு? நீ வந்து ஒரு ரொம்ப வயசான பக்தனுக்கா நீ வந்து இடம் நிருசிம்மனா வந்த? யூ கேம் ஃபார் எ ஸ்மால் 5 இயர் ஓல்ட் இல்லையா? காலே நிருசிம்மனகலோக மனோபிராமம் காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். She says, I'm equal to you, Krishna. She says, I'm not below you. Kula, Sheela, Roopa, Guna, ellathiyum, I am equal to you. Appadina andha Rukmini eduthu eduthu solralam. Adunala please come and marry me. Appadin solra. Adutha padiya. She says, Tanme Bhavan khalu vritta patiranga jayam. Atma arpitascha bhavatotra vibho videhi. Eppadi varano? This is why it's called Rukmini Kalyanam. Because it is not a Kalyanam which is designed by Krishna. It was planned, thought and executed by the goddess Rukmini herself. Tanme bhavan khalu vritta patiranga jaya atma arpitascha bhavatotra vibho videhi mavira bhagam abhimashyatu chedyarat gomayuvan mrigapate valimam bujaksha ambujaksha. Ambujaksha abdi kupadra. எவ்வளவு அழகழகான நாமங்கள் அந்த ருக்மிணியோட. அதாவது வி ஷுட் லேர்ன், வி லேர்ன், வி கோ டு ஹார்வர்ட், வி கோ டு சோ மெனி பிளேசஸ் இன் ஆர்டர் டு லேர்ன் அபவுட் த பி ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்குன்னு. ருக்மிணி இஸ் டெல்லிங் அஸ் ஹவு டு ரைட் அ லெட்டர். அவ்வளோ கெட்டிக்காரியா அந்த ருக்மிணி. She says, you know what all I have done, Krishna? I have dug wells, I have done charity, I have done lot of things. Adunala nee varano. Poorteshta datta niyama vrata deva vipra துர்வர்ச்சனாதி பிரலம் பகவான் பரேஷ ஆராதிதோ 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 யதி கதாக்ரஜ இத்ய பாணிமு கிருணாது மே நதம கோஷ சுதா. She says, take me without, she tells a game plan. நீ எங்க வரணும், எப்படி வரணும், எந்த பாயிண்ட்ல வந்து நீ வந்து என்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னு. She says, என்னை வந்து நீ ராட்சச விவாகம் பண்ணிக்கோ கிருஷ்ணா, பிகாஸ் ஐ ஆம் இன் தி எனிமி கேம்ப். ஐ கேனாட் கெட் மேரிட் டு யூ வித் ஆல் மை என்னுடைய பந்துக்கள் எல்லாரோடையும் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ யூ கம் அட் தட் பாயிண்ட் அப்படிங்கிறா. சமீத்ய பிரதானாபதி விபரீதி சோபாவினி த்வமஜிதோத்பஹனே விதர்ஹான் குப்த சமீத்ய பிரதானாபதி விபரீதஹா
தக்ஷசேன விதினோத்வஹ வீர்ய சுல்கம் மாம் ராக்ஷசேன விதினோத்வஹ வீர்ய சுல்கம் என்ன ராட்சச விவாகம் பண்ணிக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றா. அடுத்தது She says, "Do you know where I'm going? I'm going to the Durga Puja. நான் வந்து என்னோட நாத்தனார பார்க்க போறேன். என்னோட நாத்தனார் வந்து துர்கா தேவி இல்லையா? அந்த துர்கா தேவி கோவிலுக்கு நான் போறச்சே. That time you should come. அந்த புராந்தியர சரி மணி ஹத்ய பந்து த்வாமுத்வஹி கதமிதி ரவதாம்யுபாயம் பூர்வே த்யுரஷ்ட மஹதி குலதே நவவதூர் அடுத்தது சிசேஸ் கிருஷ்ணா நான் இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதியிருக்கேன், நீ வந்து அதை வந்து படிச்சுட்டு பேப்பர் கடையில் போட்டுறாத கிருஷ்ணா. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து சப்போஸ் ஐ டோன்ட் அச்சீவ் யூ கிருஷ்ணா, சப்போஸ் ஐ டோன்ட் கெட் யூ, நான் இறந்து பிறப்பேனே தவிர நான் உன்னை வரிக்காமல் இருக்க மாட்டேன். I will take 100 janmas, shatta janma abhisyati, na irandu irandu pirapen abdine, etraikum yeđeđu piravikum umtharnode, matrainam kamangal matrilo rembavai abdine, eppadi thirupavaiya solradho adhe mari, yes yangri pankajarajas napanam mahato, anjandhyuma padiriva atmanamo, அந்த லவ் லெட்டரை முடிக்கிறான். உடனே அந்த பிராமணரோட கண்லேருந்து தாரதாரியா தண்ணீர் வருதான். உடனே கிருஷ்ணர் சொல்றார், ஹே பிராமணா, ஜஸ்ட் லைக் ஹவ் ருக்மிணி ஹாஸ் மீ இன் ஹர் ஹார்ட், ஐ ஆல்சோ ஹாவ் ஹர் ஒன்லி இன் மை ஹார்ட், நானும் அவளை வரிக்கணுங்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாருக்கா அப்படின்னு கூப்பிடுறாராம். அங்கேருந்து ரத்தம் கிடுகிடுன்னு ஓடி வரதான். அப்படியே அந்த பிராமணர் வந்து ஏறி உட்கார்றாராம். கிருஷ்ணர் இந்த க்ஷணத்துலேயும் நம்மளுக்கு சொல்லித்தரார் ஹவு டு ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா முதல்ல அந்த குருவாக இருக்கிற அந்த பிராமணரை உட்காத்தி வச்சுட்டு அப்புறம் தான் அவர் உட்கார்றாராம். அதில் இன்னொரு ரீசன் கூட இருக்கான், ஏன் தெரியுமா? அந்த ஹார்சஸ் ஆர் ஸோ சென்சிட்டிவ், த மொமெண்ட் கிருஷ்ணா கெட்ஸ் இன் டு த ரதம் உடனே அந்த ரதம் பறக்க ஆரம்பிச்சுடுதான். அப்படியே கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அந்த விதர்ப தேசத்தில் போய் அவ ரெண்டு பேரும் தே ரீச் தேர். உடனே அந்த கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக நம்ம பீஷ்மக மகாராஜா அந்த கிருஷ்ணரை ஹி டேக்ஸ் எம் இன்சைட் வித் ஆல் த ஃபெஸ்டிவிட்டீஸ். உடனே வந்து அங்கே கண்ணும் கண்ணீருமா நம்ம ருக்மிணி வெயிட் பண்ணிட்டு இருக்கா இருக்கா இல்லையா, அதுக்காக அந்த பிராமணர் நேராக போறாராம். அம்மா ருக்மிணி நீ அழாதே, நீ கவலைப்படாதே, தெய்வ பந்தா எப்படி வந்து ஆஞ்சநேயன் வந்து ராமர் கிட்ட போர்ஸே கண்டேன் சீதையே அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி அந்த ருக்மிணி கிட்ட சொல்றார் பிராமணர், தேவ பந்தா கவலைப்படாதே, தேவன் வந்துட்டான், ஹி வில் கம் அண்ட் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு. தேவ பந்தா நம்ம சுவாமி வந்தாலும் தேவ பந்தா சுவாமி வந்தா சுவாமி வந்தானோ, தேவர தேவ சிகாமணி வந்தானோ, தேவர தேவ சிகாமணி வந்தானோ, தேவ வந்தானம்மா சுவாமி வந்தானோ.
ருக்மிணி வந்து சந்தோஷப்படுறாள். அப்படியா, கிருஷ்ணர் வந்துடுவாரா, என்ன வரிக்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்துடுவாரா அப்படின்னு அந்த ருக்மிணி வந்து ஷி சேஸ் ஐ கேனாட் டூ எனி திங். இதுதான் அந்த குருநாதர். அந்த குருநாதர் நம்மளுக்கு பண்ணியிருக்கிற அந்த கருணைக்கு நம்மளுக்கு எதானும் கொடுக்க முடியுமா? கேன் வி எவர் ரீபே ஆர் குரு? அந்த ருக்மிணி வந்து நினைச்சு பார்க்குறாளா, என்ன பண்ணுறது, நம்மளால என்ன பண்ணுறது புரியலையே அப்படின்னு சாக்ஷாத் அந்த ருக்மிணி வந்து அவருடைய காலில் நமஸ்காரம் பண்ணி விழுந்துடுறாளாம். நீ வந்து என்னை அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த பிராமணர் கேட்டோடனே அவர் வந்து சொல்கிறார், ருக்மிணி உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னோட கதா காலக்ஷேபம் தான் வைக்கணும், என்னோட கச்சேரி தான் வைக்கணும், ஓகேவா அப்படின்னு அந்த பிராமணன் வந்து அனுகிரகம் பண்ணுறார். உடனே ருக்மிணி தேவி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சர்வாலங்கார பூஷிதையாக வந்து அந்த துர்கா தேவி கோவிலுக்கு போகிறாளாம். துர்கை யாரு? ருக்மிணிக்கு நாத்தனார் இல்லையா? நாத்தனார் சகவாசம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? அதுக்காக அந்த கோவிலுக்கு போகிறாளாம். அந்த கோவிலில் போய் கார்த்தியாயினி அம்பாளே, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியும் நான் எப்படி கிருஷ்ணனை ஐ கேரி ஹிம் இன் மை ஹார்ட், என்னை வந்து நீ எப்படியாவது அனுகிரகம் பண்ணு, எப்படியாவது அந்த கிருஷ்ணன் வந்து என்னை கூட்டின்னு போயிடணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அவள் வந்து வேண்டிக்கிறாளாம். வேண்டின்ட்டு அந்த அங்கே போய் அந்த நமஸ்காரம் பண்ணுறாளாம் அந்த கோவில் வாசலில். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ராஜாக்கள் கியூவில் நிற்கிறாளாம். சீப்பு கண்ணாடி எல்லாம் வச்சுட்டு நான் அழகாக இருக்கேன்னா ருக்மிணி என்னை பார்ப்பலாம். ருக்மிணி வந்து என்னை வந்து ஒரு சூட்டராக எடுத்துட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சப்போஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு ராஜாவும் அந்த கண்ணாடியும் எல்லாத்தையும் வச்சுட்டு நிற்கிறாளாம். அங்கே வந்து அந்த ருக்மிணி தேவி அந்த துர்கா தேவிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டும் அப்படியே அந்த தன்னோட கேசத்துக்கு நடுவில் பார்க்குறாளாம். டக் அப்படின்னு யாரோ வந்து அவளுடைய கையை பிடிச்சி அப்படியே அந்த ரதத்தில் உட்காத்தி வச்சுக்கிறாளாம். பார்த்தா சாக்ஷாத் மன்மத மன்மத அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ருக்மிணியை வந்து அழிச்சுன்னு போயிடுறார் விவாகத்துக்கு. அப்பேற்பட்ட அந்த ருக்மிணி கல்யாணம், நம்ம எல்லாரும் வந்து அந்த கல்யாண அஷ்டபதி ஒன்று பாடணும். பிகாஸ் இந்த வந்து கல்யாண அஷ்டபதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அஷ்டபதி. அந்த அஷ்டபதி பாடினா எல்லா நல்லதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லுவான். ஐ ப்ரே அண்ட் தேங்க் த ஹரிஹர புத்திர சமாஜம் ஃபார் ஹேவிங் கிவன் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் அபவுட் த கிரேட் ருக்மிணி சரித்திரம். நம்ம எல்லாரும் வேக வேகமாக அந்த ரதம் பறக்கிறது அது மாதிரி வேக வேகமாக நம்மளும் அந்த கல்யாண அஷ்டபதியை பாடிண்டே சாசானந்தம் ஜல ஜல நமனோர வதன ஜனிதரதி
வதன கமல பரிசீலன மிளித நிகிர சம குண்டல ஸ்மித ருச்சி ருச்சி ரசமுல்ல சிதாதர பல்லவ கேத ரதிலோ విపుల పుల కభర దందురితం ప్రతి కేళి பலராமன் வந்து அந்த அண்ணாலியா அவர் வந்து பார்க்கறார் எங்க என்னுடைய தம்பிய காணோம் அப்படினா அந்த லெட்டரை பார்க்கறாராம் அதாவது அந்த உலகத்தையே ரட்சிக்கிற அந்த கிருஷ்ணரை பத்தி கவலைப்படுறதுக்கு யார் இருக்கான்னு அந்த பலராமன் நாம் அந்த அண்ணா உடனே அவன் வந்து அச்சோ அவன் அங்கே போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரதத்தை எடுத்துட்டு பின்னாடியே போறாராம் போயிட்டு அந்த ருக்மியை பார்க்குறார் ருக்மி வந்து ஒரு பிரதர்இன்லா இல்லையா அதுக்காக அந்த ருக்மியை வந்து சமாதானம் பண்ணி நீங்களும் வாங்கோ கல்யாணத்துக்குன்னு அவருடைய கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டு அந்த கல்யாணம் நடக்கிறதாம் அவ்வளோ அழகான கல்யாணம் இருக்கிறதுலயே ரொம்ப மங்களகரமான கல்யாணம் எல்லா ஹோமமும் நடந்து அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு கல்யாணம் இந்த கல்யாணத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு எல்லாம் சுபிக்ஷம் வரும் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இந்த ஹரிஹர புத்திர சமாஜம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஐ வுட் லைக் டு தேங்க் மை சன் அருண் ஆனந்த் ஃபார் ஹேவிங் அக்கம்பனிட் மீ சோ வெல் ஜஸ்ட் எண்டிங் வித் ஆலோக்கியே ருக்மிணி கல்யாண கோபாலம் அப்படின்னு அந்த கல்யாண தரங்கத்தை பாடி நான் இந்த கதையை நிறுத்தி படிக்கிறேன் Yeah.
कल्याण गोपालम राधा कल्याण गोपालम राधा।